ஹலோ மைடிய கிரிக்ஸிப் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறது முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸோட ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம், என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட அடுத்த சேனல் சினிசிப் சினிமா ரிலேட்டட் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ போயிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறையா சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. ஹலோ மீடியா கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனி ஐபிஎல் 2024 எம்எஸ் தோனி விளையாட போகிறார் அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. எம்எஸ் தோனியை ரீடைன் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னே சொல்லலாம். எஸ், கிட்டத்தட்ட அவரோட வயசு என்ன தெரியுமா, 42. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸும் ஆசைப்பட்றாங்க. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கார். எஸ் கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்களாகவே இதுதான் கடைசி ஐபிஎல் சீசன், இதுதான் கடைசி ஐபிஎல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுவும் போய்கிட்டே இருக்கு. இந்த குதிரை இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தலை எம்எஸ் தோனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்காரு. ஐபிஎல் 2023 கப் அடிச்சதுக்கு அப்புறம் ஹர்ஷா போகலே அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க அடுத்த வருஷம் வருவீங்களா அப்படின்னு சொன்ன கேட்டாரு. அதுக்கு வந்து எம்எஸ் தோனி என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வந்து ஒரு கரெக்டான டைம், இது ஒரு சூப்பரான மூமெண்ட், நான் நினைச்சா இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலாம், பட் ஆனா என்னோட பாடி கண்டிஷனை கொஞ்சம் புஷ் பண்ணி, என்னோட ஃபிட்னஸை கொஞ்சம் புஷ் பண்ணி நான் வந்து அடுத்த வருஷம் விளையாட ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டைம் சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி உடனே ஐபிஎல் முடிஞ்ச உடனே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீல சர்ஜரி பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஐபிஎல் 2024 விளையாடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போயிலே என்ன சொன்னார்னா, எனக்கு நீல சர்ஜரி பண்ணியிருக்கு, நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் மாதங்கள் இருக்குது, கண்டிப்பாக நான் அப்போ தான் வந்து அதை சொல்ல முடியும், ஏன்னா என்னோட ஃபிட்னஸை பொறுத்து தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நான் வருவேனும் சொல்லல, வரலன்னு சொல்லல, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே அப்படின்லாம் சொல்லிட்டு, பட் ஆனா எம்எஸ் தோனி இஸ் பேக். எஸ், அது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. சீரியஸ்லி திருப்பி ஒரு வருடம் விளையாட போறாரு. இப்போ கூட நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் இருப்பாரு, வேற ஒரு கேப்டனை க்ரூம் பண்ணுவாரு, அவர் நிறைய மேட்சஸ் விளையாட மாட்டாரு, பழைய மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்ச்லயுமே வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அனந்தரம் பாக்ரம்ஸ் இஸ் விஜி வாணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.